உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ், எமோஷன், உணர்ச்சி, இந்த மாதிரி ஒரு பகுதி. உணர்ச்சிகள்ன்ற ஒரு பகுதி, அறிவுன்ற மாதிரி ஒரு பகுதி, இப்படி ரெண்டு பகுதியாக தான் நம்மளுடைய மனசு செயல்படுது. ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டீங்களோ? இப்போ நம்ம அறிவுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நிறைய படிக்கலாம், படித்து ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் அடையலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இப்படி ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணுறவங்களை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த தொழில் சம்மந்தப்பட்டதை படித்து தொழில் பண்ணுறாங்க. இதெல்லாம் அறிவு, ஒரு நாலேஜ், இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அவங்க அது மூலமாக செயல்படுறாங்க. இப்போ இதெல்லாம் நம்முடைய அறிவு சம்மந்தப்பட்டது. இந்த அறிவை நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. நம்ம என்ன செய்கிறதா இருந்தாலும் அந்த அறிவை பயன்படுத்தி தான் செய்ய முடியும். நம்முடைய டே டு டே லைஃப்பில் நமக்கு உதவிக்கு வர்றது இந்த அறிவு தான் முக்கியமானது. நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய பிரதானமான பகுதி வந்து இந்த இன்டலெக்ட்னு சொல்லக்கூடிய இந்த அறிவு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ரெண்டாவது பகுதி தான் வந்து இருக்கிறதுலே பிரச்சனையான பகுதி. இந்த எமோஷனல் பார்ட்டு தான் பிரச்சனையான பகுதி. இப்போ எல்லாருமே ஆன்மீகத்துக்கு வந்த நோக்கமே இந்த எமோஷனல் பார்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலையே, அது நம்மளை வந்து பந்தாடிக்கிட்டு இருக்க, அது நம்மளை படாதபாடுபடுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இந்த எமோஷனல் பார்ட்டை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி அதை சரி பண்ணுறதுங்கிற ஒரு இதுக்காக தான் நம்ம எல்லாருமே இந்த ஆன்மீக முயற்சியில் ஈடுபடுறது. காரணமே இந்த எமோஷனல் பார்ட்டை சரி பண்ணுறது. இந்த எமோஷனல் பார்ட்டை நம்ம சரி பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனையும் சாலவாயிடும். ஏன்னா இந்த எமோஷனல் பார்ட்டுங்கிறது நம்ம எதை சொன்னாலும் அது கேட்க மாட்டோம், அது அனுபவத்தில் தான் வரும். அந்த எமோஷனல் பார்ட்டை நம்ம எப்படி கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம், அந்த எமோஷனல் பார்ட்டை நம்ம எப்படி கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது யாருக்கு சாத்தியமாயிருக்குங்கன்னா ஞானிகளுக்கு மட்டும் சாத்தியமாயிருக்கு. அவங்க மட்டும்தான் இருந்துருச்சுன்னா இந்த எமோஷனல் பார்ட்டை எப்படி கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுங்கிறது அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நாம என்ன பண்ணுறோம், அவங்கள தேடி போய் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, இது எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள போய் நம்ம கேட்க ஆரம்பிக்கும். இப்போ சொல்ல போனான்னு சொல்லி சொன்னால் இப்போ ரமணர்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் 16 வயசில் அவர் ஞானம் அடைகிறார். எப்படி ஞானம் அடைஞ்சாலும் சொல்லி அவருக்கே தெரியாது, ஆனால் அடைஞ்சது உண்மை. இப்போ இதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா ஞானிகளுமே ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு மாதிரி அந்த ஞானத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அது வித்தியாசமே கிடையாது. எல்லா ஞானியோட வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எல்லா ஞானிகளும் ஒரே மாதிரி தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு ரோடு வந்து பல இடங்களில் பல திசைகள்லேருந்து வரலாம், எல்லாம் வந்து சந்திக்கிற இடம் ஒரே இடத்துல சந்திக்கும். அதே மாதிரி எல்லா ஞானிகளும் ஞானம் அடையும் போது ஒரே ஒரு ஜங்ஷனில் தான் ஞானம் அடைவாங்க. வந்தது பல ரோட்டில் தான் வந்திருக்கலாம், ஆனால் வந்து சேர்ந்து சந்தித்து அந்த இடத்துல அடைஞ்சது வந்து ஒரே ஒரு இடம் தான். நீங்கள் அந்த ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லா ஞானிகளும் எப்படி அந்த ஜங்ஷனுக்கு வந்தாங்கன்றது நிறைய பேருக்கு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில் வந்துடுறாங்க. இப்போ புத்தருடைய லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணலாம். அவர் எங்கேருந்து புறப்பட்டு என்ன பண்ணி அந்த இடத்துக்கு வந்தாருங்கிறத கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளால் பார்க்க முடியும். விஷயம் ஒன்று தான், வந்த ஞானிக்கோ புத்தருக்கோ எந்த வித்தியாசமே கிடையாது.
ஆனால் என்னங்கன்னா வந்து பிரயாணம் பண்ண பாதையை கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் ஏதோ நம்ம கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்முடைய முயற்சியும் அதையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்குற கொஞ்சம் வழி கிடைக்கும். எப்படி வந்திருக்கிறாரு, என்ன செஞ்சுருக்கிறாரு, என்ன அடைஞ்சிருக்காருங்கிறத நம்முடைய முயற்சியோட அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு புத்தருடைய ஒரு முயற்சியை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் இதை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ புத்தகம் இதே மாதிரி தான், பிரச்சனைகளிலிருந்து விடுபடணுங்கிறது தான் அவருடைய முயற்சி. உலகமே துக்கமயமாக இருக்குது, உலகமே பிரச்சனைகள் மயமாக இருக்குது, இதிலிருந்து தீர்வு காணணும், இதிலிருந்து ஒரு விடுபடணும், அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் அவர் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறார். அப்போ அவருக்கு வந்து ரெண்டு குருநாதர்கள் இருக்கிறாங்க, அந்த ரெண்டு குருநாதர்களும் அவருக்கு வழிகாட்டுறாங்க. இவரும் அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறாங்க. தியானம், நிறைய விரதங்கள், இது எல்லாத்தையுமே மேற்கொள்கிறாங்க. தியானம், மெடிடேஷன் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆன்மீக முயற்சியில் இருக்கிறவங்க சர்வசாதாரணமாக தியானங்கள் பண்ணுறதுங்கிறதெல்லாம் சாதாரணமாக எல்லாருமே பண்ணுறாங்க. அவரும் தியானங்கள் பண்ணார். தியானம் பண்ணனா என்ன ஆகும், நமக்கு ஒரு எனர்ஜி ஃபீல்டு வந்து நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி ஃபீல்டு கிரியேட் ஆகும், மனசே ஒரு ரம்யமாக மாறிடும். நமக்கு வந்து சுலபமாக கோபமோ டென்ஷனோ வரக்கூடிய மன இயல்பு கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் நாம் வந்து தியானத்தில் உட்காந்து மனசை வந்து கொஞ்சம் சாந்திப்படுத்தி அமைதிப்படுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு டியூனிங்க்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் எந்த பிரச்சனையும் நம்ம ஒன்றும் பண்ணாது. மனம் ரொம்ப சாந்தியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். யாராவது நம்மளை திட்டினா கூட நம்ம கோபம் வராது, ஒரு ரம்யமான மனநிலைக்கு போயிடும். இப்போ இது வந்து நம்முடைய தியானத்தினால சாத்தியமாக இருக்கு. சரி, இந்த தியானம் பண்ணி இந்த ரம்யமான மனநிலைக்கு வந்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா, அந்த பிரச்சனைகள்லாம் என்ன ஆகும், அது என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம வீட்டு வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், கடன் கொடுத்தவங்க மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி பாவம், கொஞ்ச நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி மேலே நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும், பிடிச்சிக்கலான்னு சொல்லி உட்காந்துருக்கணும். இப்போ நம்முடைய தியானத்தினுடைய பவர் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு பொம்மைக்கு கீ கொடுக்குற மாதிரி தான். இந்த கீ இருக்கிற வரைக்கும் அந்த பொம்மை ஆடும் பாடும், இந்த கீ முடிஞ்சோடனே கீழே வந்துடும். இதே மாதிரி தான் நம்முடைய தியானம் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும், அப்புறம் அப்படியே கீழே வரும். இப்போ இதே இதுதான் புத்தருக்கு ஏற்படும். ஏன்னா தியானம் பண்ணும் பொழுது அவருக்கு என்னன்னா நல்ல நிலை கிடைச்சிக்கிட்டுதே, தேவை நம்ம எது அடையணும்னு வந்தோமோ அது உடனே கிடைச்சிக்கிட்டுதேங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்னும் மறுநாள் இந்த பொசிஷனுக்கு போயிட்டு சரி அதை விடாமல் பிடிச்சி வச்சுக்கணும், நம்ம வந்து நம்ம என்ன நிலையை அடைஞ்சோமோ அந்த நிலையை விடாமல் பிடிச்சி வச்சுக்கணும்னு சொல்லி போராடி நல்லமாக தியானங்கள் பண்ணி பார்த்தார். சரி நம்ம கொஞ்ச நேரம் பண்ணனால கொஞ்சம் அனுபவங்கள் கிடைக்குது, கொஞ்சம் நிறைய நேரம் பண்ணால் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், அது அப்படியே தொடர்ந்து பண்ணோம்னா அப்படி நிரந்தரம் ஆக்கிடலாம், நம்முடைய அனுபவத்தை கான்ஸ்டன்ட் ஆக்கிடலாம், நிரந்தரப்படுத்திடலாம் ன்னு சொல்லி போராட ஆரம்பிச்சிட்டார். கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவருடைய உடலில் நோய் ஏற்பட்டதான் மிச்சம், அவருக்கு தீர்வு கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு அவருக்கும் தெரியல. ஏன்னா என்னென்னலாம் முயற்சி பண்ணணுமோ அத்தனை முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சு, தட்ட வண்டிய கதவுலாம் தட்டி பார்த்தாச்சு, எந்த கதவும் திறக்கிற மாதிரி தெரில, எல்லாம் திறக்கிற மாதிரி திறந்து மூடிக்கிட்டு. அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தோணும். அப்படியே ஒரு டிஜெக்டட் ஃபீலிங்கில், ஒரு தோல்வி அடைந்த மனநிலையோட போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றாரு. ஒரு அரசன் வந்து போருக்கு போகிறான்னு வச்சுக்க, நிறைய படை வீரர்கள், நிறைய ஆயுதங்கள், இதுகளோட ஒரு போருக்கு போகிறாங்க.
போர்ல எல்லா சேனைகளையும் இழந்து எல்லா ஆயுதங்களையும் இழந்து கடைசியில் நிராயுத பாணியா தன்னந்தனியா ஒருத்தன் நின்னான்னு சொன்னா என்ன மனநிலையில் இருக்கும்? உனக்கு எந்த ஸ்கோப்புமே இல்லை. அந்த ஸ்கோப்ல ஸ்டேட்ல ஒரு நிர்கதியா ஒரு அதே நிலையில வந்து புத்தர் வந்து அந்த மரத்தடியில் உட்கார்றார். ஒரு கையறு நிலைன்னு சொல்ற மாதிரி ஒரு கையறு நிலையில போய் உட்கார்றார். அந்த நிலையில வந்து அவர் என்ன தீர்வை எதிர்பார்த்து இவ்வளவு போராட்டம் பண்ணாரோ அந்த தீர்வு அவருக்கு தானாவே கிடைக்கும். என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்து கிடைக்காத ஒரு தீர்வு வந்து எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்து இருக்கும்போது தானா கிடைக்கும். அந்த லாஜிக்கை அவரால் ஏற்றுக்கிடவே முடியல. இது வந்து அது என்ன நியாயம்? இது வந்து நம்ம எதையாவது பண்ணி ஏதாவது நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்க ஒரு நியாயம் இருக்கு. நம்ம ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்க நம்ம எதை தேடி வந்தோம் அது தானாக கிடைக்கும். இதில் என்ன நியாயம்? இதில் என்ன லாஜிக்? ஆனால் கிடைச்சது உண்மை, அது போய்கிட்டே இருக்கும். அப்போ அவர் என்ன நடந்ததுன்னு சொல்லி அவருக்குள்ளே எட்டி பார்க்குறாரு, அவருடைய மனசுக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. அவர் மனசு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் இயங்குறத கண்டுபிடிக்கிறார். இதை நம்ம சின்ன பாட புஸ்தகத்திலே படிச்சிருக்கோம். புத்தர் வந்து போதி மரத்தடியில் ஞானம் அடைஞ்சாரு, ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாரு, அது எல்லாருக்கும் போதிச்சாரு. நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மேம்போக்கான செய்தி. அவர் கண்டுபிடிச்சது அது கிடையாது, அவர் கண்டுபிடிச்சது வேற. ஒரு வித்தியாசமான மனோ இயக்கத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த மனோ இயக்கத்தில் ஆசையோ பிரச்சனையோ கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனோ இயக்கத்தை அன்னைக்கு கண்டுபிடிக்கிறார். அதுக்கு நிர்வாண நிலைன்னு ஒரு பெயர் கொடுக்குறார். பெயர் கொடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இந்த நிலை வந்து நான் என்னுடைய முயற்சினால் கொண்டு வந்த நிலை கிடையாது, இது எனக்குள்ள ஏற்கனவே இருந்த ஒன்றை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது எனக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, இது எல்லாருக்கும் சொந்தமானது. எல்லாருக்குள்ளேயும் இப்படி ஒரு நிலை இருக்கு. இது யார் யாரெல்லாம் தங்களுக்குள்ளே கண்டுபிடிச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவங்க விடுபட்டுடலாம். இப்படி ஒரு நிலை இருக்குன்னே தெரியாததால தான் எல்லாரும் பிரச்சனைகள் வாடி வந்து ஒதுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தங்களுக்குள்ளேயே தாங்கள் இருக்கிற இந்த உண்மையான நிலையை கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும், இதுக்காக எந்த முயற்சியுமே தேவையில்லை ங்கிற மாதிரி அவர் வந்து அதை வழக்கம் சொல்றார். உண்மையில இன்னைக்கு புத்தர் என்ன கண்டுபிடிச்சார்? அந்த நிர்வாண நிலைன்னா என்ன? இது புத்தர் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சாரா, இல்லை நம்ம ஞானிகள்லாம் இதை பற்றி கண்டுபிடிக்கலையா, நம்ம சாஸ்திரங்கள்லாம் இதை பற்றி சொல்லவே சொல்லலையா? அந்த நிர்வாண நிலைன்னா என்ன? நம்ம ஞானிகளோ சாஸ்திரங்களோ அதை பற்றி என்ன தான் சொல்லுது? உண்மையிலே எல்லா ஞானிகளும் இதுதான் கண்டுபிடிச்சாங்க, நம்ம சாஸ்திரங்களும் இதுதான் சொல்லுது. ஆனால் என்ன இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் கொடுத்ததுனால அது வேற போல இது வேற போலன்னு நினைச்சிட வேண்டியது. இப்போ அவர் நிர்வாண நிலைன்னு சொல்றாங்க, நம்ம சாஸ்திரங்கள் என்ன இருந்ததுன்னா அதான் முக்தி, மோட்சம், லிபரேஷன், விடுதலை, அவேக்கனிங் இப்படி எல்லாமே பேர் கொடுக்கும், மனோநாசம் இப்படி எல்லாம் பேர் கொடுக்குறாங்க. எல்லா ஞானிகளும் இதுதான் கண்டுபிடிச்சாங்க, எல்லா ஞானிகளும் இந்த நிலையை தான் அடைஞ்சாங்க. இப்போ உண்மையில் என்ன நிலை அது? எல்லாருக்கும் கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம சொல்கிறோம், பட் இருந்தாலும் உண்மையில் எல்லாருக்கும் சொந்தமான நிலையாகவும் இருக்குது. ஏன் அவங்க மட்டும் இதை கண்டுபிடிச்சாங்க? என்ன நடந்தது? எதுனால தான் கண்டுபிடிச்சாங்க? அதனுடைய ஒர்க் அவுட் தான் என்ன? அதனுடைய செயல்பாடு தான் என்ன? இப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க வேண்டியது? இப்போ நம்ம எல்லாருமே வந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாமே ஒரு முயற்சிகளில் ஒரு தீவிரமான தேடுதலுக்கு வரும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு அரசவை, ஒரு அரசன் வந்து தர்பார் நடத்திட்டு இருக்கிறான். அந்த அரசவைக்கு வந்து ஒரு ஞானி வாரன். இந்த பக்தர்கள்லாம் ரமணர்கிட்ட கேட்ட மாதிரி அந்த மன்னரும் வந்து அந்த ஞானிகிட்ட கேள்வி கேட்கணும். சுவாமி, எனக்கு மனசு ஒரே பிரச்சனைகள்,
இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடவே முடியல, இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கணும். அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அவரை வந்து நீ ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும்லாம் சொல்லலாம், அவர் வேற மாதிரி சொல்கிறார். உன் பிரச்சனை நீ ஏண்ட தந்துரு, நான் சரி பண்ணிடுறேன். சுவாமி, பிரச்சனை வந்து வெளியே ஒரு பிரச்சனை வந்தால் உங்கள்கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம், பிரச்சனைகள்லாம் என்னுடைய மனசில் இருக்கு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி சுவாமி நான் உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, அது எனக்குள்ள நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மன்னர் கேட்குறாரு. அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, அதுவும் சரிதான், மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் நீ என்ன ஒன்று பண்ணு, இந்த மனசுக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறார். அது இருக்குன்னு சொன்னால் எங்கேயாவது இடத்துல தான் இருக்கணும். உன் மனசுக்குள்ள உன்னுடைய பிரச்சனை எந்த இடத்துல இருக்கு அதை கொஞ்சம் ஸ்பாட் அவுட் பண்ணி லொக்கேட் பண்ணு, இங்கே தான் இருக்குன்னு சொல்லி நீ அதை வந்து பின் பாயிண்ட் பண்ணு, நான் அங்கே வந்து அதை சரி பண்ணிடுறேங்க. அப்போ அந்த அரசன் என்ன பண்ணுறா, தனக்குள்ளே எட்டி பாடுற, தன்னுடைய மனசுக்குள்ள பிரச்சனை எங்கே தான் இருக்குன்னு சொல்லி தனக்குள்ளே எட்டி பாடுற. எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சாமி உள்ள பார்த்தாங்க உள்ள உடனே காணுமாங்கிறார். அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, இப்போ பிரச்சனை இருக்கிறாங்க இருக்கணும்ல, நீ இல்லைன்னு சொல்கிறிய, நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா? இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு சொல்லலாம், இல்லாத பிரச்சனைக்கு எப்படி தீர்வு சொல்ல முடியும்? உண்மையிலே பிரச்சனைகிட்ட ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா? இப்போ நம்முடைய ஆன்மீகத்திலே வந்து அடிப்படையான கொஸ்டின் இதுதான், பிரச்சனைக்காக தீர்வுக்காக தான் நம்ம எல்லா முயற்சிகளையும் பண்ணுறோம். இப்போ உண்மையிலே வந்து பிரச்சனைகிட்ட ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா, இருக்கிற பிரச்சனைக்காக தீர்வுக்காக நம்ம ஆன்மீகத்துக்கு வரோமா, ஒரு இல்லாத பிரச்சனையை தீர்வு பண்ணுறதுக்காக ஆன்மீகத்துக்கு வரோம்? இப்போ கேள்வி வந்து வேற மாதிரி டைமென்ஷன் எடுத்து, இப்போ இதில் என்னதான் தீர்வு, என்னதான் கண்டுபிடிச்சாங்க, ஞானிகள் என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த லிபரேஷன்னா என்ன, ஞானம்னா என்ன, இப்போ எதை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க? இப்போ இதே மாதிரி தான் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ அதை வந்து இது எல்லாருக்கும் தேவையான ஒரு அம்சங்கிறதுனால இதை ரிப்பீட்டடாக கூட சொல்கிறது. அந்த அன்பருடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், எனக்கு சுலபமாக கோபம் வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறார், கோபப்படுறது சுலபம், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இப்போ ஆப்ரேஷன் விளையாட்டாகவே பேசணும், ஐயா நீங்கள் கோபப்படுறது கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறீங்க, அது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை எனக்குமே அது கஷ்டமா, இப்போ நான் உங்களுக்கு வழி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னால், கோபப்படுறது சுலபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. நீங்கள் கோபப்படுறது சுலபங்கிற பட்சத்தில் கொஞ்சம் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க, நான் அது ஒத்துக்கிறேன். இப்போ நம்முடைய மனசில் என்ன தோணுதுன்னு சொல்லி சொன்னால், எல்லா உணர்ச்சிகளும் நமக்குள்ளே கட்டுப்பட்டது, நாம் வான்னு சொன்னால் வரோம், போனால் போயிடோங்கிற மாதிரி நம்மளை அறியாமலே ஒரு இமேஜினேஷன் வச்சுருக்கிறோம், ஒரு கற்பிதத்தை வச்சுக்கிட்டேன். அதனால தான் என்னன்னு சொன்னால், அதுக்கு ஒரு தீர்வையும் நமக்கு எதிர்பார்க்கணும், தீர்வையும் கேட்கணும். இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம உணர்ச்சிகள் வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்குதா இல்லையான்னு சொன்னால், பிரச்சனைகளாக தான் இருக்குது. நம்முடைய எமோஷன்ஸ் தான் நமக்கு வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகள். இப்போ அந்த உணர்ச்சிகளை வந்து நம்ம தீர்வு பண்ணத்தான் செய்யணும், ஏன்னா இல்லைன்னு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்து. இப்போ அதை தீர்வு பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம். சரி, நாம் வந்து
அதை நமக்கு தீர்வு பண்ணுறதுக்கு வழி தெரியவேன்னு சொல்லி சொன்னால் அந்த பிரச்சனை அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம வந்து துன்பப்படுத்துகிறாதான். இப்போ ஞானிகள் அது வந்து விடுபட்டுட்டாங்கன்னு சொன்னால் ஏன் அது நம்மளால் சரி பண்ண முடியலை? இப்போ ஒரு ஒரு உணர்ச்சி வருது, ஒரு எமோஷன் வருது, அந்த எமோஷன் வந்து எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருக்கும்? ஒரு உணர்ச்சி, ஒரு எமோஷனுடைய ஆயுள், லைஃப் டியூரேஷன் எவ்வளோ நேரம்? ஒரு கோபம் வருது, பயம் வருது, ஒரு வருத்தம் வருது, அது எவ்வளோ நேரம் நம்மகிட்ட இருக்கும்? ஒரு மணி நேரம் இருக்குமா, ஒரு நாள் இருக்குமா, அல்லது ஒரு வருஷமே இருக்குமா? அது வந்ததுன்னா வந்துட்டு எவ்வளோ நேரம் கழித்து நம்மளை விட்டு போகணும்? இப்போ இது வந்து விஞ்ஞானிகளே ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. ஒரு எமோஷன், ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள் என்னன்னு தெரிஞ்சோம்னா ஒரு வினாடியில் 60 நேரம் தான். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து சிதறி அப்படியே மறைஞ்சி போயிடும். நம்ம அதை சரி பண்ணுறதுக்கெல்லாம் அது இடம் கொடுக்கறது இல்லை, அதுவாக வந்துட்டு அதுவாகவே போயிடும். எந்த உணர்ச்சியுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே வாய்ப்பே கிடையாது. ஒரு வெடி, ஒரு வெடிச்சு ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோஷன், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு வெடி வெடிக்குதுன்னு சொன்னால் வெடிச்சு சிதறி சவுண்டு ஓசை ஒளி இதோடு வெடிச்சு சிதறி மறைஞ்சி போகிற மாதிரி வந்து வந்து வெடிச்சு சிதறி மறைஞ்சி போயிட்டே, அது மறையும் போது தான் வந்ததே நமக்கு தெரியும். நம்ம அங்கே செய்கிறக்கு ஒன்றுமே கிடையாது. நாம் என்ன பண்ணிடறோம்னு சொன்னால் ஏதோ நமக்கு வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம தேவையில்லாத ஒரு கற்பிதத்தை வச்சுக்கிறோம். ஒரு தேவையில்லாத கற்பிதத்தை பண்ணி தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறோம். நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதுலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த உணர்ச்சிகள் தானாக வந்து தானாகவே சால்வ் ஆகிட்டு இருக்கு. அது எல்லாமே ஒரு ஆறு மாதிரி ஓடுது. நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு பிரவாகம் மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. வருது போகுது, வருது போகுது, ஒரு பிரவாகமாக போயிட்டு இருக்கு. அது எதுவுமே வந்து நம்மளை சரி பண்ண, நம்ம அதை வந்து சரி பண்ணுறதுக்கே நமக்கு தேவையில்லாத தம்பினா அதுவாக வந்து அதுவாக போயிட்டு, ஒரு ஆறு மாதிரி, ஒரு லிவிங் ரிவராகவே போயிட்டு இருக்கு. ஒரு உயிருள்ள ஆறு மாதிரி ஓடிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஓடுற ஆற்றுக்குள்ளே கையை விட்டுறோம். நீங்கள் ஓடக்கூடிய ஆற்றுக்குள்ளே கைவிட்டிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் நெல்லுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, அல்லது ஓடுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, நீங்கள் ஆற்றுக்குள்ளே கைவிட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் கையை சுற்றி தண்ணி சொல்ல ஆரம்பிச்சு. சரி, தண்ணி வந்து கிளாக் வைஸில் சுற்றுது, நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் கையை சுற்றினோம்னா சுழல் போகணும்னா போகாது. ஆனால் நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா சுழல் தானாக ரிலீஸ் ஆகும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் ஏதோ நம்ம சால்வ் பண்ணணும்னு நினச்சி தேவையில்லாத சுழலை, தேவையில்லாத ஒரு சுழற்சியை நம்ம கிரியேட் பண்ணி அது சரி பண்ணுறோன்னு நினச்சி இன்னும் சுழற்சியை கொஞ்சம் அப்புறம் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கு, அது அசாம அப்படியே இருக்கு, ஸ்டில் வாட்டர் அப்படியே இருக்கு. நீங்கள் அதனுடைய மேற்பரப்பில் வந்து விரலை வச்சு லேசாக தொடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன அலை மாதிரி அப்படி ஃபார்ம் ஆகும். சரி, தண்ணியில் அலை ஃபார்ம் ஆகிட்டு அதை நம்ம கொஞ்சம் அழித்து சரிப்படுத்திடுவோம்னு சொல்லி நீங்கள் கையால் அழிச்சிங்கன்னா என்ன ஆகும்? பழைய அடுத்தவுமே அலை வந்துகிட்டே தான். நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த அலை தானாகவே செட்டில் ஆகிடும், ஒன்றும் பண்ண தேவை. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம் சொன்னால் தேவையில்லாமல் போய் நம்ம ஒரு அதில் குறுக்கிடுறோம். நம்ம குறுக்கிடுறதுனால என்னன்னா அது வந்து ரினியூவல் ஆகிடுது, அது உயிர் கொடுத்த மாதிரி ஆகிடுது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு 2 முன்னால் மலேசியா போயிடும். நம்ம ஒரு வாஷ் பேஷண்ட் இருக்கும், அந்த டேப் வந்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைம், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வரும். இப்போ நம்ம இடங்கள்லையும் இருக்கு, ப்ரெஸ் பண்ணோன்னா தண்ணி வந்தது. இப்போ நம்ம இடங்களில் வேணால் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தனா தண்ணி வரும், ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டிங்கன்னா தண்ணி வந்துடும். இப்போ அது என்னன்னு சொன்னால் ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டோன்னா தண்ணி நிற்க மாட்டாங்க.
அப்போ என்ன தோணுச்சுமா சரியாதோ இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷனில் எதுவும் ப்ராப்ளம் போல, நீ கொஞ்சம் தட்டி சரி பண்ணினா சரியாயிரும் போல நீ சொல்லி நினச்சி அதை வந்து கொஞ்சம் தட்டி சரி பண்ணி பார்த்து அது நிற்கிற மாதிரி தரல. பகல் உள்ளவர்கிட்ட கேட்டாங்க தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் வாட்டுக்கு வந்துருங்கன்ட்டாரோ என்னடா பொறுப்பு இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு, தண்ணி அதுபாட்டு தாறுமாறாக போயிட்டு இருக்கு. சரி அவர் போனால் போயிட்டு போகிறோம், நாம தட்டி சரி பண்ணுவோம்னு சொன்னால் தண்ணி நிற்க மாட்டேன். என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. சரி என்ன செய்ய போகிறோம், நம்ம அவர் மாதிரி நாமளும் போயிடுவோம்னு சொல்லி போனாங்கன்னா கொஞ்சம் நகரத்து போனோம்னா தண்ணி தானாகவே நினைக்கிறேன். அந்த டேப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, கூட ரெண்டு வினாடி தண்ணி வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு கழுவிட்டு நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். அது சரி பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் சரி பண்ணிருக்கேன்னு சொன்னால் அது தண்ணி வர்றதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போ இதே மாதிரி தான் நம்மளுடைய எமோஷன்ஸில் நம்ம இதை பண்ணிக்கிட்டோம். உண்மையிலே நமக்கு ஒன்றும் பண்ண தேவை. நாம் எதையோ வந்து என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் வந்து சுமந்துருக்கோம். இப்போ எல்லா ஞானிகளும் என்னன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களுடைய முயற்சியினுடைய தங்களுடைய அறிவினுடைய இயலாமையை கண்டுபிடிச்சிடுறாங்க, கண்டுபிடிச்சு அமைதியாக உட்காந்துருவாங்க. இப்போ புத்தர் இடத்துல இருந்தா எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியலைன்னு சொல்லி இந்த நிலைக்கு வந்துட்டார். இப்போ ரமணா பொறுத்தளவில் அவர் எந்த முயற்சியும் பண்ணலை, ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆகிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு திடீர்னு ஒரு மரண பயம் ஏற்படும். அந்த மரண பயத்தை வந்து அவர் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியல. சரி வந்தா வளர்த்து போட்டு முழு மனசோட அந்த மரண பயத்தை ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிடும் பொழுது அந்த நிலை அவருக்கு தானாகவே ஏற்படும். இதுல வேற ஒண்ணுமே கிடையாது, நம்மளுடைய மனசு வந்து அது அதுவாக நாங்க விட்டுட்டீங்கன்னா மனசு வந்து அதுவாக இயங்குது. இந்த மனசு வந்து அதுவாக இயங்குறதுக்கு பேர் தான் லிபரேஷன். நாம் அதை இயக்குறதுக்கு முயற்சி பண்ண பண்ண அந்த இயக்கத்துக்கு நம்ம குறுக்கீடு பண்ணிடுறோம். நம்ம மனசை வந்து இயக்க வேண்டியதான், எங்கே இயக்கணும்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ்க்காக நம்ம இயக்கலாம். ஆனால் அந்த மனசை சரி பண்ணுறதுக்காக மனசை இயக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுதான் மனசுக்கு குறுக்கீடு பண்ணுற மாதிரி. இப்போ நம்முடைய எமோஷன்ஸை சரி பண்ணணும், இந்த உணர்ச்சி சரி பண்ணணும், அந்த உணர்ச்சி சரி பண்ணணும்னு சொல்லி மனசோடு நம்ம போராடும் பொழுது அது ஒரு போராட்ட களமாக ஆகும். இப்போ மெடிடேஷன் தியானங்கள் பண்ணும்பொழுது என்ன சொன்னால் ஒரு டெம்பரரியாக நம்ம ஒரு நிலைக்கு வரோம், ஒரு தற்காலிகமாக நம்ம ஏதோ ஒரு வகையான ஒரு சால்வேஷன் பாரு, ஆனால் அது ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன் கிடையாது. இப்போ சிலவங்க வந்து சில சித்துக்கள் சக்திகள் அடைகிறதுக்காக சிலவங்க முயற்சி பண்ணுவாங்க, அது வேற வேற டிபார்ட்மெண்ட், அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் மாதிரி. வெளி வெளியே வரும் ஒரு விஷயத்தை அடைகிற மாதிரி தான் சில சக்திகள் அடைகிறது. ஏன்னா சக்திகள் அடைகிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த சக்தியில் அடைஞ்ச பிறகுதான் அவரோட பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி தான் சென்னையில் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பிரதர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் வந்து அவருடைய முயற்சி என்னன்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு நடக்கிறது எனக்கு இன்றைக்கே தெரியணும், அந்த சக்தி வேணும்னு சொல்லி அவர் அதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருந்தார். முயற்சினா என்னென்னு சொன்னால் 12 வருஷம் அதுக்காக பயிற்சி பண்ணியிருக்கோம். 12 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த சக்தி அவர் கிடைச்சிருக்கும். இப்போ அவருக்கு என்ன சொன்னால் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும், முன் ஜென்மத்தில் என்ன நடந்துங்கிறது தெரியும், அடுத்த ஜென்மம் என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அவருக்கு கிடைச்சது. அப்போ அவர் வந்து தன்னுடைய அப்படி ஒரு சக்தி கிடைச்சோட அவருடைய பிரதர் இங்கே சென்னையில் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். என்ன சொல்லியிருப்பார், நான் 12 வருஷம் முயற்சி பண்ணி சாதிக்க முடியாத சாதிச்சிட்டேன்ங்கிறதான் சொல்லியிருக்க முடியும். ஏன்னா உண்மையில் என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னால், நான் தெரியாதனமாக நான் மாட்டிக்கிட்டேன்ப்பா, தயவுசெய்து யாரும் அந்த முயற்சி பண்ணிடாதுங்க, மாட்ட தெரியாமல் ஒன்று மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இப்போ சில பேருன்னு சொல்லி சொன்னால் நமக்கு தெரியாத ஒரு பிரம்மாண்டம் மாதிரி முதல்ல இங்கிருந்து பார்த்தா தெரியும், அங்கே போன பிறகு தான் அது வந்து உலகியலில் ஒரு ஹைட்டுக்கு போகிற மாதிரி. உண்மையானது ஆன்மீகமே கிடையாது, அது அங்கே போனால் தான் அதனோட பிரச்சனைகள் தெரியும். இப்போ உண்மையான என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த லிபரேஷன் தான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட்.
ஆனால் அந்த ஹையஸ்ட் ஸ்டேட் என்னன்னு சொல்லி சொன்னால் அது நம்முடைய இயற்கையான மனதினுடைய இயற்கையான நிலையை அதுவாக தான். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் வந்து அதை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதை சரி பண்ணணும்னு நினச்சி அந்த லிபரேஷனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது நம்ம சாஸ்திரங்களையுமே என்னென்னு சொல்லிச்சோம்னா ஞானத்தை விட லிபரேஷனை தான் ஹையஸ்ட் ஸ்டேட்டாக சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானங்கிறது வெறும் புத்திபூர்வமான ஒரு அறிவு தான், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனால் லிபரேஷனுங்கிறது புத்திபூர்வமான விஷயம் இல்லை, அது ஒரு நிகழ்வு. உண்மையிலே அது வந்து நம்ம அடைய வேண்டிய ஒன்றும் கிடையாது. அது ஏற்கனவே நம்மளுடைய மைண்ட் வந்து லிபரேட்டட் கண்டிஷனில் தான் இயங்கிட்டு இருக்கோம். நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அது எதையோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி இது வேணும் அது வேணும் இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி தேவையில்லாமல் அதனுடைய வேலையை நம்ம குறுக்கிடணும். உண்மையில் நம்ம வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் தானாகவே எல்லா பிரச்சனைகளையும் தானாகவே சாப்பிடும். இப்போ எல்லா ஞானிகளும் அப்போ தான் அந்த இடத்த சால்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்னென்னு சொன்னால் அந்த இடத்த கண்டுபிடிச்சுமே கூட எப்படி கண்டுபிடிச்சோன்னே தெரியாதனால சில நேரங்களில் அது விளக்கம் சொல்கிறதால வித்தியாசப்படுத்திக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் வந்து அரவிந்தர் உடைய நூல் ஒன்று அவருடைய ஆர்டிகல் ஒன்று படிக்க வேண்டியதே இருந்தது. அவர் இப்போ தான் பல விதமான தியானங்கள் யோகா இதெல்லாம் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கிறார். நிறைய அனுபவங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஆற்றல்கள் இதெல்லாமே அவருக்கு கிடைக்குது. ஆனால் அந்த லிபரேஷன் கிடைக்கிற வரைக்கும் அவருக்கு அந்த திருப்தி கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் எல்லா மெடிடேஷனும் போகுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சும்மா ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்காரு. அப்போ அந்த நிலையில் திடீர்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அது எப்படி ஏற்பட்டுருந்தீங்கன்னா அவர் ஒன்றுமே பண்ணலை, ஒரு ஒன் இயராக எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்காதான் அவருக்கு அந்த மாற்றம் ஏற்படுது. அப்புறம் எப்படி ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டதுன்னு அவருக்கு தெரியல. அப்போ அவருடைய அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு மாஸ்டர் இருந்திருக்கிறார். அப்போ அவர்கிட்ட போய் கேட்குறார், இப்போ எனக்கு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்குது, நான் ஒன்றுமே பண்ணலை, அப்புறம் நீங்கள் தான் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ்னால நீங்கள் எனக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கிட்ட விசாரித்து பார்த்து என்ன நிகழ்ந்தது என்ன இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை, அப்புறம் எப்படிப்பா நான் உனக்கு இந்த நிலையை ப்ளஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ வந்து அந்த பராசக்தி தான் வந்து எனக்கு இந்த நிலையை கொடுத்துருக்கு, நானாக ஒன்றுமே பண்ணலைங்கிற மாதிரி அதை முடிச்சிடுறேன். இப்படி சிலவங்க வந்து அந்த நிலையை வந்து அந்த அந்த எல்லா முயற்சியும் கைவிட்ட நிலையில் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுறாங்க. சிலவங்க தான் நினைக்கணும் எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறாங்க. சிலவங்க வந்து அதை விளக்கி சொல்ல முடியாத நிலைக்கு போயிடுறாங்க. இப்போ நாம் வந்து உண்மையிலேயே நாம் வந்து சரியான முறையில் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய அறிவினுடைய இயலாமே நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். இப்போ அந்த காலத்தில் வந்து ரொம்ப சுலபமாக சரணாகிதின்னு சொல்லிட்டு போயிடுவான். எல்லா பொறுப்பையும் இறைவன்கிட்ட கொடுத்து அவன் பார்த்துக்கலான்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லா பொறுப்பையும் இறைவன் கையில் ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லி சொன்னாலே மைண்ட் அனுபவங்களை இயங்க ஆரம்பிச்சிடும், இந்த லிபரேஷன் தானாகவே நிகழ ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த காலத்துக்கு வந்து இந்த அறிவியல் உலகத்தில் வந்து நம்ம சரணாகிங்கிறது சாத்தியம் இல்லை. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சுலபமான விஷயமாயிடும். நம்முடைய அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லைங்கிறத நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நிகழ்வு சராசரி மனிதன் கூட இந்த நிலைக்கு வந்துடும், எல்லாருமே வந்துடும். நாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக இப்போ கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம். இதில் வந்து நாம் வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு ஐடியா, ஞானம்னா என்ன லிபரேஷனா என்ன நம்மளை எப்படி தெரிஞ்சுக்கிடுறது என்னங்கிற பற்றிய ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இது வந்து நமக்கு வந்து நிறைய நூல்களாக நம்ம எழுதியிருக்கோம். அந்த நூல்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து யூடியூப்லலாம் நிறையா இருக்குது, நீங்கள் அதில் கூட நீங்கள் கேட்கலாம். வெப்சைட் ரெண்டு வெப்சைட் இருக்குது, அதில் கூட நீங்கள் நம்முடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து கேட்கலாம் பார்க்கலாம் எல்லாமே செய்யலாம்.
அதுபோக நாங்கள் வந்து ஒரு மேகசின் ஒன்று நடத்திட்டு இருக்கிறோம். அதில் வந்து அப்டேட்டடாக ஏதாவது சில கருத்துக்களை வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது வந்து வருஷத்துக்கே 100 ரூபா தான், கிட்டத்தட்ட அசல் விலையோட கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி தான் வெளியிட்டு இருக்கிறோம். அதனால நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. இது போக என்னன்னு சொல்லி சொன்னால், சில முகாம்கள் நடத்துகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சும்மா ஓவராலாக சில விஷயத்தை பார்த்துக்கிடுறோம். அந்த நீங்கள் முகாமில் ஒரு முகாமில் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு முகாமே நம்ம லைஃபுக்கு போகும், ஒரு டோட்டல் வியூ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து ஆனால் எப்பவும் அடிக்கடி இது இருக்காது, சும்மா வேற சில நேரங்களில் நடக்கும். இப்போ நாம் வந்து அடுத்ததான முகாம் வந்து அக்டோபர் மாதம் 2, 3, 4 கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தான், பழகியில் போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க வந்து நீங்கள் அதை கலந்துக்கிடலாம். இது வந்து உங்களுக்கு என்ன செலவாகுமோ அந்த செலவு தான் நீங்கள் அதில் வந்து கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதில் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒன்றும் பேமெண்ட்லாம் கிடையாது. வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கிடுங்க. வேறு எதுவும் அறிவிப்பு இருக்கா? எந்த புக்ஸ்ன்னு சொல்லிவிடுங்க. எதை புக்ஸ் எந்த புக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு இப்போ இதில் வந்து நம்முடைய நூல்களில் வந்து நிறைய நூல்கள் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் ஆன்மீக ரொம்ப சாஸ்திரங்கள் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களாக இருந்தாலும் இருக்குன்னா வேதாந்தம் அப்படின்ட்டு ஒரு புக் இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கலாம். மற்றபடி பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞான விடுதலைங்கிறது ஒரு மெயினான புக்கு. இப்போ அது வந்து உலகத்தில் பல லாங்குவேஜில் அந்த புக்கு வழியாக இருக்குது. ஞான விடுதலைங்கிறது ஃபஸ்ட்டு புக்கு படிங்க. ரெண்டாவது கவலையின் அனைத்திற்கும் தீர்வு. மூணாவது வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறு. நாலாவது வந்து ஞான பட்டறை. ஒரு 4 நூலில் வந்து கண்டிப்பாக படிச்சிங்கன்னா இதுக்குள்ள டோட்டல் வியூ அதில் வந்துடும். அப்புறம் மற்றபடி பல ஆங்கிள்களில் பல விதமான எல்லா நூல்களிலையுமே எல்லா விதமான ஏதாவது விஷயங்கள் இருக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு ஏதாவது ஒரு புக்கை படிக்கும்போது அவங்களுக்கு கிளிக் ஆகும். ஏன்னா இப்போ சிலவங்கள்லாம் என்னென்னா பெரிய பெரிய புக்கெல்லாம் படிச்சு நம்முடைய நூல்களையும் பெரிய நூல்களையும் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் படித்ததும் கிளிக் ஆகாமல் ஒரு புக்லெட்டை படித்து சிலவங்களுக்கு தெளிவு கிடைச்சதும் இருக்குது. அதனால் அது வந்து உங்களுக்கு எதுவுமே சொன்ன இருந்தாலும் ஜெனரலாக பார்த்தோம்னா ஒரு 4 நூல். ஞான விடுதலை, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, தியானத்தை விடு ஞானத்தை பெறு, ஞான பட்டறை, ஒரு 4 நூல் முக்கியமான நூல். முடிஞ்சுனா அது வாங்கிக்கலாம். வேறு என்ன மற்ற ஒரு சின்ன பிரேக் அப்புறம் ஒரு பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேள்வி இருந்த பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க. நாம் அவர் கிளாரிஃபை பண்ணுவோம். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் போகும்.